குழந்திருக்கு தண்ணியில் தான் இருந்தாங்க. இந்த சேரை போட்டு இப்படி தான் உட்காந்துருந்தோம். நைட்டு நைட்டு ஃபுல்லாக மூணு நாளாக அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. யாராவது வந்து பார்த்தாங்க? யாருமே வந்து பார்க்கல. ஒரு போன் கூட பண்ண முடியல. எல்லா ஊர்ல ஆயுதுன்னு உட்காந்துக்கிறாங்க. யாருமே வந்து பாக்கல, கொள்ளல, இப்படிதான் இருக்கும். நாங்க சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். என்ன பண்றீங்க சாப்பாடுக்கு? வேற என்ன பண்றோம்? ஒத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நாங்க எங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வாங்கி சாப்பிட்டு போயிட்டுதான். கரண்ட் இல்லாம என்ன பிரச்சனைலாம் இருக்கு? தண்ணி இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். நாங்க இங்க 12 வருஷமா இருக்கோம். இத்தனை நாள் 12 வருஷத்துல நிறைய வாட்டி மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்கு. எத்தனை வாட்டி வந்து பார்ப்பாங்க, இந்த வாட்டி யாருமே வரல. ரொம்ப சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படுறோம். இங்கேருந்து நாங்கள் குமர்நாடு போய் பால் பாக்கெட் வாங்குறோம். அதுவும் ஒரு பால் வாங்கினா 50 ரூபாய். பிள்ளைங்களுக்கெல்லாம் சுத்தமாக சாப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம். தண்ணி கூட குடிக்காம அவ்வளோ தண்ணிக்கேன்னு கூட யார் கேட்டாலும் இல்லை இல்லைன்றாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணவும் யாரும் வரல. இங்கே காஃபி தூள் இருக்கு, அதை போட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு கிடக்குறோம். அதுதான் பண்ணிட்டு கிடக்குறோம். சாப்பாடுக்கு கரண்ட்டு 3 நாளாக ஆச்சு. இனியோடு போய் இன்னும் கரண்ட்டுக்கும் எதுவுமே பதில் சொல்லல. தண்ணி போகிறதுக்கும் வழியும் எதுவுமே சொல்லலை. யாரும் பெரிய அதிகாரிங்க வரவே இல்லை. வந்து ஒரு ஆதரவு கூட யாருன்ட்டே சொல்லலை. நேற்று வந்து போட்டு விட்டாங்க ஒரே ஒரு நாள், அது கூட மத்தியானமாக தான் வந்தாங்க.